அனைவருக்கும் என் வந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்லேஸ் டெனல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். நிறைய பேர், டாக்டர் நான் ரெண்டு வேலையும் கரெக்டாக தான் ப்ரஷ் பண்ணுறேன், ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி பல்லில் அடிக்கடி அழுக்கு சேருது, இல்லை பல்லில் சொத்த வருது, ஈர பிரச்சனை அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணுறோங்க, ஆனால் நம்ம ப்ரஷ் பண்ணுற அந்த முறை எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது? நம்ம எதுக்காக ப்ரஷ் பண்ணுறோம்? நம்ம பல்லில் இருக்கிற அழுக்குகளை, கிருமிகளை எடுக்கிறதுக்காக இல்லையா? இந்த கிருமிகள் இருக்கிற இடத்த நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா? பல் தைச்சதுக்கப்புறமா இந்த கிருமிகள் எல்லாத்தையுமே நம்ம முழுவதுமாக வந்து சுத்தப்படுத்திட்டோமா இல்லையா? இல்லை நம்ம ப்ரஷ் பண்ணுற அந்த முறை எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பிளாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களே கூட நிறைய விளம்பரங்களில் இந்த டூத்பேஸ்ட் வந்து பிளாக் வர்றதை தடுக்குது, இந்த மவுத் வாஷ் பிளாக் வர்ற அளவை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம பல்ல இருக்கிற கிருமிகள் எடுத்துகிட்டு நம்மளோட பல்லு மேலே ஒரு அமில படலத்தை, ஒரு ஆசிட் படலத்தை வந்து படிய வைக்குது. இதை தான் வந்து பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாக்கை நம்மளோட வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நம்ம சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே இது நம்ம பல்லு மேலே வந்து படிய ஆரம்பிச்சிருது. இந்த பிளாக்கை நம்ம சரியான முறையில் ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னாலே இது நம்ம பல்லிலேருந்து போயிடும். இப்போ நம்ம சரியாக ப்ரஷ் பண்ணல, இல்லை சில இடங்களில் மட்டும் ப்ரஷ் பண்ணாமல் விடுறோம்னா இந்த பிளாக் வந்து கெட்டியாகி அப்போ தான் அது பல் காரைகளாகவோ இல்லை பல் சொத்தைகளாகவோ மாற ஆரம்பிக்குது. பிளாக் கிருமி படலத்தை நம்மளால் கண்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த பிளாக் கிருமி படலத்தை நம்ம கண்களால் பார்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் டிஸ்க்ளோசிங் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்லெட் அப்படின்னா ஏதோ மருந்து அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. இது காய்கறிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான டை, அதாவது நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாயில் வச்சு மெல்லும் பொழுது எங்கெல்லாம் அந்த பிளாக் கிருமி படலம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த டேப்லெட் வந்து நிறம் மாற ஆரம்பிக்கும். இது நீல நிறத்துலேயோ இல்லை இளஞ்சிவப்பு நிறமாகவோ மாற ஆரம்பிக்கும். இளஞ்சிவப்பு நிறம் அப்படிங்கிறது இப்போ புதுசாக சேர்ந்த அழுக்குகள். நீல நிறம் அப்படிங்கிறது நாள்பட்ட பிளாக், அதாவது ரொம்ப நாளாக நம்ம வாயில் அந்த பகுதிகள் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நீல நிறம் குறிக்குது. இதை நம்ம எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம வாயில் நம்ம எல்லா பகுதிகளையுமே சரியான முறையில் ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. இதுலேயும் குறிப்பாக சில பேர் மேலிருந்து கீழே ப்ரஷ் பண்ணாமல் ஹரிசோனல் ப்ரஷ்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரஷ்ஷை இப்படி பக்கவாட்டில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பக்கவாட்டு முறையிலேயே நம்ம தேய்க்கும் பொழுது நம்மளோட பற்களில் இரண்டு இடங்களில் நம்மளால் சுத்தப்படுத்த முடியாது. ஒன்று, பல்லுக்கு பல்லுக்கு நடுவில் இருக்கிற அழுக்குகளை, ரெண்டு பல்லுக்கு நடுவில் சேர்கிற அழுக்குகளை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஈறுகளுக்கு ஓரமாக பல்லு ஈறு சேருது இல்லையா, அந்த இடத்துல பல்லோட கழுத்து பகுதியில் இருக்கிற அழுக்குகளை நம்மளால் இந்த பக்கவாட்டு முறையில் மட்டுமே ப்ரஷ் பண்ணி சுத்தப்படுத்த முடியாது. சில பேர் பற்களோட வெளிப்பக்கமாக மட்டும்தான் ரொம்ப கவனமாக ப்ரஷ் பண்ணுறாங்க, பற்களுக்கு உள்பக்கமாக ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. இதுலேயும் குறிப்பாக கீழ்த்தாழையோட உள்பக்கமாக நம்ம நிறைய நேரங்களில் ப்ரஷ் பண்ண மறந்துடுறோம். அந்த இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டிஸ்க்ளோசிங் டேப்லெட் பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக குழந்தைங்களுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ குழந்தைங்க வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வர அப்படின்னு ஒரு நிமிஷத்துலேயே போயிட்டு வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இந்த டிஸ்க்ளோசிங் டேப்லெட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வாய் ஃபுல்லாகவே வந்து நிறம் வந்து மாறி இருக்கும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், இந்த நிறம் எங்கெல்லாம் மாறி இருக்கோ அங்கே எல்லாமே வந்து கிருமிகள் இருக்குது, அதனால் அது எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம 2-3 நிமிடங்கள் நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பிரேசஸ் போட்டிருக்கீங்க, பல்லு கிளிப் போட்டிருக்கீங்க, அது நீங்கள் கழட்டி மாற்ற மாதிரியும் போட்டிருக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்டாகவும் போட்டிருக்கலாம். கிளிப்பு போட்டிருக்கும் போது சாதாரணமாகவே நம்ம பற்களை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்களும் வந்து டிஸ்க்ளோசிங் டேப்லெட் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அழுக்கு சேர்ந்துருக்கோ அதை நம்ம ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சி முழுவதுமாக சுத்தப்படுத்த முடியும். இந்த டிஸ்க்ளோசிங் டேப்லெட் நமக்கு ஆன்லைனில் அமேசானில் ரொம்ப குறைந்த விலைக்கே கிடைக்குது. இதை நம்ம தினமும் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது, மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளோசிங் டேப்லெட் பயன்படுத்தி வாயில் கிருமிகள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பக்கவாட்டு முறையில் ப்ரஷ் பண்ணி வாயில் எல்லா இடத்துலையுமே அழுக்குகள் போயிடுச்சா இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு சில இடத்துல அழுக்குகள் இன்னும் விடுபட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்க்ளோசிங் டேப்லெட் பற்றி பார்த்துருந்தோம். இதுதான் அந்த டிஸ்க்ளோசிங் டேப்லெட். இதை ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலிருந்து ஒரு டேப்லெட் எடுத்து நம்மளோட வாயில் வச்சு பல்ல நல்லா கடிச்சிக்கணும். கடிச்சதுக்கப்புறமா நம்ம நாக்கை பயன்படுத்தி நம்மளோட பல்ல எல்லா பகுதியிலையுமே படுற மாதிரி நம்ம இதை கொண்டு போகணும். ஒரு 30 நொடிக்கு நம்ம இதை பண்ணணும். இதை நம்ம முழுங்க வேண்டாம், தெரியாமல் நீங்கள் முழுங்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது காய்கறிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நிறமி தான். 30 நொடிக்கு அப்புறமா இதை நீங்கள் துப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கெல்லாம் வந்து கிருமிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக பார்க்க முடியும். வாங்க பண்ணலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பல்லில் இந்த இடத்துல மட்டும் பல்லோட வரிசை கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குது அப்படிங்கிறதால அந்த இடத்துல மட்டும் நிறைய நீல நிறமாக மாறி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஹரிசோண்டல் ப்ரஷிங் பயன்படுத்தி எங்கெல்லாம் அழுக்கு போகுது இல்லை எங்கெல்லாம் அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ எப்பவுமே வந்து பேஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. இப்படி கொஞ்சமாக ஒரு பட்டாணி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி பக்கவாட்டு முறையில் ப்ரஷ் பண்ணதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈருக்கு கிட்ட இங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த நீல கலர் வந்து அப்படியே இருக்குது, மேலேயும் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே பக்கவாட்டு முறையில் ப்ரஷ் பண்ணாதீங்க, மேலேருந்து கீழே நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட வாயில் கிருமிகள் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்க்ளோசிங் டேப்லெட் பயன்படுத்தி கிருமிகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி முழுவதுமாக சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.